ஹே போக்கி ஃபேன்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஒரு போக்கிமான் கனடை பற்றி பார்க்க போகிறதுல ஒரு சேனலை ரிவ்யூ பண்ண போகிறோம். மொக்க கமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனலை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இவர் வந்து நிறைகள் குறைகள் இவரோட ஸ்டைல்லையே நம்ம வந்து இவரோட சேனலை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மொக்க கமெண்ட்ரி எவ்வளோ பெரிய ஃபேன், நான் அவரோட எவ்வளோ பெரிய ஃபேன் அப்படின்னு எல்லாத்துமே தெரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். ஸோ இந்த சேனலை வாங்க ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க இந்த சேனல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து மார்வல் காமிக்ஸை பற்றி பேசி கொஞ்சம் க்ரோத்தாக வந்திருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இவர் வந்து டிசி காமிக்ஸை பற்றி அவ்வளோவா பேச மாட்டுக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நான் கேட்ட வரைக்கும் சொல்கிறீங்க, எனக்கும் அப்படி தான் தோணுது. அதை வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்த்துடலாம். ஸோ அது வந்து டபிள்யூபி இவருக்கு வந்து காப்பிரைட் கொடுத்தாரு அப்படின்னு இவர் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். அண்ட் டபிள்யூபியில் செஞ்சாலும் செய்யும். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து இருக்கிறதுலையே ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ளாஷ் மாதிரி டப்பு டப்புன்னு வீடியோ போடுற ஒரு சேனல் தான். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், குட் குவாலிட்டி. அண்ட் இது வந்து தேட வைக்கும் நம்மளை, முக்கால் மட்டும் வீடியோ போட்டிருக்காரா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நிறைய புது புது விஷயங்கள்லாம் சொல்லும், ரொம்பவே ஒரு நல்ல சேனல் தான். அண்ட் இந்த சேனல் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த சேனல் நீங்கள் ஃபேன் ஆயிடுவீங்க அந்த மாதிரி. ஆனால் என்ன, டிசி பற்றி தான் கொஞ்சம் நல்லா பேசலாம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய குறைகளும் இருக்க தான் செய்யுது, பட் அவ்வளோவா எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு டிசி கிட்டே அவ்வளோ வந்து அவ்வளோவா போகலையோ, அதை பற்றி அவ்வளோவா பேசலையோ அப்படிங்கிற மாதிரி. டிசியும் கொஞ்சம் அது மேலேயும் குறைய தான் இருக்குது, பட் இருந்தாலும் அது அவ்வளோவா அவர் பேசலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை மதிக்கக்கூடிய ஒரு சேனல் அது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நிறைய சேனலில் வந்து நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு கேவலப்படுத்துவாங்க ஒரு சில சேனல், புரிஞ்சாமல் பிஸ்தா. ஸோ இந்த மாதிரி இந்த சேனலில் பண்ண மாட்டார். ஸோ அந்த மொக்க கமெண்ட்ரி அப்படிங்கிற இந்த அஸ்வின் வந்து ஸோ அந்த மாதிரி பண்ண மாட்டார். ரொம்பவே ஒரு நல்ல சேனல் தான் இது. என்ன சொல்கிறது, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட ஒரு வீடியோ கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு உடனே பதில் சொல்லுவார். ஸோ உடனே பதில் சொல்லி அந்த வீடியோவை, இப்போ உதாரணமாக போக்கிமானை பற்றி இவர் வந்து அவதார் லாஸ்ட் ஹேர் பண்ணுறதை பற்றி பேசியிருந்தார். அண்ட் அதுக்கடுத்து ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸை பற்றி பேசியிருந்தார். ஸோ அப்போது நிறைய பேர் இந்த மாதிரி போக்கிமானை பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு நிறைய காப்பிரேட் அனிமி வந்து காப்பிரேட் கொடுப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து நான் அவரோட கேமிங் சேனலில் போய் பேட்மேன் ரைவ் போட்டுருக்கும்போது நான் கேட்டேன். ஸோ இந்த மாதிரி போக்கிமானை பற்றி பேசவே மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு 50 கமெண்ட்டாவது போட்டிருப்பேன். ஸோ அதுக்கடுத்து ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ட்ரை பண்ணலான்ல, அதுக்கடுத்து ஒரு வாரமே லிஸ்ட்டு போடு அப்படிங்கிற அந்த சனிக்கிழமைக்கு 18 வகை போக்கிமான் அந்த போக்கிமான் வீடியோ போட்டிருந்தார். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு நல்ல சேனலாக அப்படின்னு. ஸோ ரொம்பவே நல்ல சேனல் தான், சப்ஸ்கிரைபர்ஸாக மதிக்கக்கூடிய ஒரு சேனல் தான் இது. ஸோ அதுக்கடுத்து வந்து நிறைகள் குறைகள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ நிறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைபர்ஸை மதிக்கக்கூடிய ஒரு சேனல். அண்ட் நிறைய வீடியோ குவாலிட்டியாகவும் அண்ட் இந்த மாதிரி இமேஜஸ் தம்ப்நெயில் குவாலிட்டியாகவும் எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு என்னடா இது வீடியோ இப்படி போய்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தோணாது. இந்த நீங்களே வந்து தேடுவீங்க முக கமெண்ட்ரி போட்டிருக்காரா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்வம் மிக்க ஒரு சேனல், நம்மளையே இந்த மாதிரி பார்க்க தூண்டுற ஒரு சேனல். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிரேக் டவுனையுமே டக்கு டக்குன்னு போட்டுருவார், அது அப்டேட் ஆகட்டும் பிரேக் டவுன் ஆகட்டும். ஸோ அதுக்கடுத்து குறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்க தான் செய்யுது. வெல், அவர் வந்து டிசி காமிக்ஸ் வந்து அவ்வளோவா கண்டுக்கிட மாட்டேக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத கிழக்கமாக பண்ணுங்கள். ஏன்னா அவருக்கு ஆர்வம் இல்லையோ என்னமோ அது வந்து நமக்கு சரியாக தெரியல. ஸோ இது மட்டும்தான். ஸோ ஹாலிவுட் மூவிஸ் டிசி மார்வலில் தவிர்த்து ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் டபிள்யூபின்னு அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களே கதை எழுதி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுற மூவிஸ்க்கெலாம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பார் இவர். ஸோ இது வந்து ஒரு ஹாலிவுட்டை ரிவ்யூ பண்ணுற சேனல் அப்படின்னு கூட சொல்லலாம்.